நம்பிக்கை துரோகம் செய்த ஒரு கட்சி தமிழகத்திலே இருக்கிற என்று சொன்னால் அது திமுக அதானி என்பது இன்றைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் அப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு பெரும் உதவிகரமாக இருந்தது என்பதை நாங்கள் இன்றைக்கு நன்றியோடு எண்ணி பார்க்கின்றோம். தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காக வாழ்ந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இந்த முப்பெரும் தலைவர்களின் அன்பு அறிவு ஆற்றல் ஆகிய குணங்களை ஒருங்கே பெற்ற ஒரே தலைவர் நம்முடைய இதய தேவம் புரட்சி தலைவி மாண்புகு அம்மா அவர்கள்தான் என்பது. அம்மாவுடைய பொற்கால இந்த 10 ஆண்டுகால ஆட்சியில் 5.5 லட்சம் வீடுகளை ஏழை எளிய மக்களுக்கு கட்டி தந்திருக்கிறார் என்பதை நாம் இங்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். 500 ரூபாய் இருந்த ஓய்வூதியத்தை மாண்புகு அம்மாவுள்தான் 1000 ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள், உயர்த்தி வழங்கினார்கள். இன்றைக்கு 52% மாணவர்கள் உயர்கல்விக்கு கல்லூரிக்கு செல்கின்ற நிலையை இந்தியாவிலே தமிழகத்தில் தான் மாண்புகு அம்மாவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார். கட்சி பொறுப்பில் இருந்தவர்கள் தாமாகவே முன்வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு திட்டங்கள் கொடுத்ததுதான் வரலாறு. இந்தியாவில் எந்த கட்சியும் அந்த வரலாற்றை செய்யவில்லை, நாம் தான் செய்தோம். ஏனால் தஞ்சை தரில் இருக்கிற விவசாயிகள் சேற்றிலே கைவித்தால் தான் நாம் சோற்றிலே கைய முடியும், மிகப்பெரிய பிரச்சனை. மாண்புகு அம்மாவர் தான் உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பாக காவிரி நடுவர்மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு அரசாணை பெற்றுத்தந்த ஒரே தலைவர், ஒரே முதலமைச்சர் மாண்புகு அம்மாவர் தான். 50 ஆண்டு காலத்தில் யாருமே செய்ய முடியாத சாதனையை கோவை மாநகர் மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களிலும் மாநிலம் முழுக்க நிறைய நிரம்ப இருந்தது, எதையுமே நிறைவேற்றலை. 1000 ரூபாய்க்கு தாய்மார்களுக்கு உதவி மாதம் மாதம் உங்கள் பேங்க் கணக்கு வரும்னு சொன்னாங்க, வந்து சேர்ந்துச்சாங்கம்மா, எது வரல, பொய் பூரா பொய். மக்கள் கொண்டாடுகின்ற பண்டிகைக்கு தொகுப்போடு பரிசு தொகுப்போடு 2500 ரூபாய் கொடுத்த ஆட்சி அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழக ஆட்சி. அப்போ என்ன சொன்னார் ஸ்டாலின், 2500 ரூபா பத்தாது, நீங்கள் 5000 ரூபா கொடுக்கணும். யார்? கொடைவள்ளல் ஸ்டாலின். இந்த அரிசியை போய் சரி நம்மதே சாப்பிட முடியலன்னு ஆட்டி கீட்டி மாட்டுக்குட்டி வச்சோம்னா மாடு நம்மளை முறைக்குது. ஏன்டா இவ்வளோ மழை மோசமான அரிசி எனக்கு ஒன்று வைக்கிறேன் சொல்லி இருக்கின்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர்களை பேரூராட்சி வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கு கழகத்தின் சார்பாக தேர்தல் களத்திலே நிறுத்தப்பட்டிருக்கின்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர்களை வருகை உறிந்திருக்கின்ற மாநில கைத்தறித்துறையினுடைய தலைவர் உயர் திரு ஏ வெங்கடாசலம் அவர்களை, கோவை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியினுடைய தலைவர் உயர் திரு தம்பி என்ற கிருஷ்ணகுமார் அவர்களை, வருகை உறிந்திருக்கின்ற கோவை மாநகராட்சியில் கழகத்தின் சார்பாக தேர்தல் களத்தில் வெற்றி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்ற 100 வார்டுகளில் களத்தில் நிற்கின்ற வெற்றி வேட்பாளராக கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர்களை, கோவை மாநகர் புறநகர் மாவட்டங்களில் இருக்கின்ற 8 நகராட்சிகளில் 225 வார்டுகளில் கழகத்தின் சார்பாக வெற்றி வேட்பாளராக தேர்தல் களத்திலே நிறுத்தப்பட்டிருக்கின்ற கழக வெற்றி வேட்பாளர்களை, கோவை மாவட்டத்தின் 32 பேரூராட்சிகளில் கழகத்தின் சார்பாக வெற்றி வேட்பாளராக தேர்தல் களத்திலே நிறுத்தப்பட்டிருக்கின்ற 504 வார்டுகளில் தேர்தல் களத்திலே போட்டியிடுகின்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர்களை, வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தின் பல்வேறு பிரிவுகளில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு கழகப்பணியினை கடமையினரோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற அத்துணை கழகத்துடைய நண்பர்களை, கழக நிர்வாகிகளை, பொறுப்பாளர்களை, வருகை புரிந்திருக்கின்ற பெரியவர்களே, பேரன்பு கொண்ட தாய்மார்களை, பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களை, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த நல் வணக்கத்தினை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய கொங்கு மண்டலம் புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காலம் வரை இன்று வரை கழகத்தினுடைய எஃகு கோட்டையாக விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பது அனைத்து இந்திய அன்னாதர முன்னேற்ற கழகத்தினுடைய வீர வரலாற்றில் நீங்கள் வரலாற்றை பதிவு செய்திருக்கின்றீர்கள். 2006 அப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருந்த திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு மாண்புகு இதே தேவன் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நம்முடைய கோவை மாநகருக்கு தான் வருகை புரிந்து அச்சாரமாக அஸ்திவாரமாக விஓசி வாவூசி திடலில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டத்திற்கு தலைமையேற்று
மாண்புமிகு அம்மா அவர்கள் திமுக ஆட்சியின் அவலங்களை நாட்டு மக்களுக்கு பிரகடனப்படுத்தினார்கள் என்பதையும், அதுதான் 2011 நாம் தமிழகத்துடைய ஆட்சி பீடம் மாண்புமிகு இதயதேவம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக வருவதற்கு அஸ்திவாரமாக அச்சாணியாக அமைந்தது என்பதனை நாம் யாரும் மறுக்க முடியாது. அந்த வகையில் அந்த மாநாடு கூட்டமல்ல, மாநாடு வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு நம்முடைய அருமை சகோதரர் வேலுமணி அவர்களும் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களும் தாமோதரன் அவர்களும் அருண்குமார் அவர்களும் அந்த நேரத்தில் தேர்தல் பணிகளை மும்முரமாக ஆற்றி தமிழகத்திலே ஒரு எடுத்துக்காட்டு கூட்டமாக அந்த கூட்டத்தை நடத்தி முடியதின் அடையாளமாக அடுத்து நடைபெற்ற திருச்சி, அதற்கு அடுத்து நடந்த மாநகர் மதுரை மாநகரத்தில் நடைபெற அத்தனை கூட்டங்களும் வெற்றிகரமாக முடிந்து 2011 மாண்புமிகு அம்மா அவர்கள் மீண்டும் தமிழகத்திற்கு முதலமைச்சராக வருவதற்கு இந்த மூன்று கூட்டங்கள் தான் முழு முதல் காரணமாக மாண்புமிகு அம்மா அவர்கள் அந்த கூட்டத்தில் தமிழகத்தில் அப்பொழுது நடைபெற்று கொண்டிருந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு பெரும் உதவிகரமாக இருந்தது என்பதை நாங்கள் இன்றைக்கு நன்றியோடு எண்ணி பார்க்கின்றோம். கழகத்தினுடைய திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு அம்மா அவர்கள் சமுதாய சீர்திருத்தத்திற்காக வந்தவர் தந்தை பெரியார்கள், தமிழ் சமுதாயம் தலை நிமிர்ந்து நடப்பதற்காக வாழ்ந்தவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள், தமிழ் சமுதாயம் தலை நிமிர்ந்து நடப்பதற்காக வாழ்ந்தவர் தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காக வாழ்ந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், இந்த முப்பெரும் தலைவர்களின் அன்பு அறிவு ஆற்றல் ஆகிய குணங்களை ஒருங்கே பெற்ற ஒரே தலைவர் நம்முடைய இதயதேவம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள்தான் என்பதனை நாடு நன்றாகவே அறிந்து புரிந்து அனுபவித்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் 2011 மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று நாட்டு மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை அறிவித்த முதலமைச்சராக, அந்த திட்டம் தொலைநோக்கு திட்டமாக, மக்கள் நலத்திட்டமாக, அந்த திட்டத்துடைய முழு பயனும் இன்றைக்கு வாழ்கின்ற மக்களும் பெற வேண்டும், எதிர்காலத்தில் 50-100 ஆண்டுகளுக்கு பின்னாலே வருகின்ற நம்மளுடைய எதிர்கால சந்ததியிடம் அந்த திட்டத்தினுடைய முழு பயனையும் பெற வேண்டும் என்றுதான் மாண்புமிகு இதயதேவம் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் தொலைநோக்கு திட்டமாக மாண்புமிகு அம்மா அவர்கள் அறிவித்தார். மக்கள் நலத்திட்டமாக, மக்கள் நலத்திட்டம் என்று சொன்னார், ஒரு மனிதனுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இதை நிறைவாக ஆளுகின்ற நல்லாட்சியாளர்கள் நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்திட வேண்டும். அதைத்தான் இதயதேவம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உண்ண உணவாக 20 அரிசி, ஒரு குருவிக்கு கூட வீடு இருக்கிறது, இங்கு வாழ்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு வீடு இல்லை என்ற இயக்கம் இருக்கக்கூடாது என்பதற்காக அம்மாவுடைய பொற்கால இந்த 10 ஆண்டுகால ஆட்சியில் 5.5 லட்சம் வீடுகளை ஏழை எளிய மக்களுக்கு கட்டி தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அம்மா அவர்கள் சொன்னார்கள், பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் மாண்புமிகு அம்மா அவர்களால் தேர்தல் நேரத்திலும் அறிவிக்கப்பட்டது, அறிவிக்கப்படாத பல்வேறு திட்டங்களும் மாண்புமிகு அம்மாவுடைய காலத்தில் பொற்காலத்தில் அம்மா அவர்களால் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அந்த திட்டங்கள் தான் இன்றைக்கு வரைக்கும், இன்று வரைக்கும், இன்றும் எத்தனை 100 ஆண்டுகள் வந்தாலும் அந்த திட்டங்களை அசைக்க முடியாத திட்டங்களாக மக்கள் மனதில் நிலைத்து நிற்கும் என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு அம்மா அவர்கள் அறிவித்தார்கள், ஏழை பெண்களுடைய திருமண நிதி 25,000 தந்தார்கள், அதோடு 4 கிராம் தங்கமும் சேர்த்து தந்தார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் அறிவித்தார்கள், தாலிக்கு தங்கம் 4 கிராம் இனி 8 கிராமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். மாண்புமிகு அம்மாவுடைய அறிவிக்கு பின்னாலே தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட நம்ம அருமையன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4 கிராம் தங்கத்தை 8 கிராமாக உயர்த்தி தந்தோம். அம்மா அறிவித்த திட்டங்கள், நடைமுறைப்படுத்திய திட்டங்கள், செயல்படுத்திய திட்டங்கள் எதையுமே ஒரு குன்றுமணி அளவுட குறைக்காமல் மாண்புமிகு அம்மாவுடைய மறைவுக்கு பின்னால் நடைபெற்ற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தமிழக முதலமைச்சர் பொறுப்பேற்றதுக்கு பின்னால் அத்தனை திட்டங்களும் அப்படியே தடம் பெறலாமல் செயல்படுத்தி காட்டினோம் என்பதுதான் வரலாறு. அந்த வரலாறு இன்றைக்கும் நிலைத்து நிற்கிறது, இன்றைக்கும் நிலைத்து நிற்கிறது. 500 ரூபாய் இருந்த ஓய்வூதியத்தை மாண்புமிகு அம்மாவுடன் தான் 1,000 ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டும் சொன்னார்கள், உயர்த்தி வழங்கினார்கள். இப்படி எண்ணற்ற திட்டங்களை மாண்புமிகு அம்மா அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் அறிவித்தார்கள், வாக்குறுதியாக தந்தார்கள். 12,110 கோடி ரூபாயை விவசாய கல்லூரியை தள்ளுபடி செய்த ஒரே ஆட்சி மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சிதான் என்பது
இன்றைக்கு நிறுவனமாக இருக்கிறது. இப்படி பல்வேறு பிரச்சனைகள், 100 யூனிட் மின்சார வரி தமிழக மக்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்று மாண்புமிகு அம்மார் அறிவித்தார்கள், கொடுத்தார்கள். நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்று மாண்புமிகு அம்மாவர்கள் அறிவித்தார்கள், அதையும் மாண்புமிகு அம்மாவர்கள் நெசவாள பெருமக்களுக்கு தந்தார்கள். தமிழகத்தினுடைய வரி வருவாயில் 1/3 நிதியை மாண்புமிகு அம்மார் கல்வித்துறைக்காக ஒதுக்கினார். 33,000 கோடி ரூபாய் உருவாக்கி ஒதுக்கி ஆரம்ப கல்வியிலிருந்து இடைநிலை கல்வி, உயர்நிலை கல்வி, மேல்நிலை கல்வி, உயர்கல்வி வரை தமிழகத்தில் இருக்கின்ற மாணவ செல்வங்களை அரசு பள்ளிகளில் படிக்க வைத்து அவர்கள் பட்டம் பெற்றுவிட்டால் பட்டம் பெற்ற அந்த மாணவ செல்வங்கள் நம் மாநிலத்திலோ அல்லது வெளி மாநிலத்திலோ அல்லது வெளிநாடுகளில் சென்று வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டால் அந்த மாணவ செல்வங்கள் சார்ந்திருக்கின்ற குடும்பத்திற்கு அது அடிப்படை பொருளாதாரமாக அமைய வேண்டும் என்று அம்மா அவர்கள் சிந்தித்த காரணத்தினால் மாணவ செல்வங்களுக்கு 16 வகையான கல்வி உபகரணங்களை தந்தார். இலவச கல்வி தந்து, இலவச பாடப்புத்தகங்கள் தந்து, இலவச காலணி தந்து, இலவச சீருடை வருடத்திற்கு 4 தந்து, 12,000 ரூபாய் மதிப்புடைய விலையில்லாத லேப்டாப்பையும் தந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் படிக்க வைத்ததின் காரணமாக இன்றைக்கு 52% மாணவர்கள் உயர்கல்விக்கு கல்லூரிக்கு செல்கின்ற நிலையை இந்தியாவிலே தமிழகத்தில் தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார். கல்வி தாயாக மாண்புமிகு அம்மார் விளங்கினார்கள் என்பதை நான் இங்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். இது ஒரு பக்கம். மக்களுக்கு ஏற்படுகின்ற இயற்கை சீற்றங்கள், வெள்ளம், புயல், மழை, சுனாமி, இவைகளிலிருந்து மக்களை காப்பாற்றுகிற உடனடியாக நிவாரணம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகைகள், இவைகளெல்லாம் ஒழுங்காக உடனடியாக வழங்கி அடிச்சு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் தான் என்பதனை நாட்டு மக்கள் நன்றாகவே அறிந்திருக்கிறார்கள். இதை காட்டில் மிகப்பெரிய தொற்று கொரோனா தொற்று. மக்களை வாட்டிவதைக்கு அந்த தொற்று வந்த நேரத்தில், உலகளவில் பரவி இந்தியாவுக்கு வந்து அது தமிழ்நாட்டிற்கு வந்த நேரத்தில் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி, அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி என்ன செய்தோம்? ஒரு தெருவில் ஒரு கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் உடனடியாக அந்த பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று உரிய மருத்துவ வசதி தந்து அந்த தெருவை லாக் பண்ணுவோம். உள்ளே இருக்கின்ற மக்களுக்கு, குடும்பங்களுக்கு காய்கறி, பலசரக்கு ஜாமான், மருத்துவ உதவி அனைத்தும் தந்தோம். இப்பயும் திமுக காலத்தில் வந்துச்சு இப்போ கொரோனா. ஏதாவது அரசின் சார்பாக யாரும் வருது, தொற்று வருது, போகுது, செவன் சத்தான பொழிச்சன்னா அப்படின்னு தான் நினச்சாங்க. இதை காட்டிலும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள், நிர்வாக பொறுப்பில் இருந்தவர்கள், கட்சி பொறுப்பில் இருந்தவர்கள் தாமாகவே முன்வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு திட்டங்கள் கொடுத்தது தான் வரலாறு. இந்தியாவில் எந்த கட்சியும் அந்த வரலாற்றை செய்யவில்லை, நாம் தான் செய்தோம். ஏனென்று சொன்னால் நம்மை வளர்த்த தலைவர்கள் அப்படி, புரட்சி தலைவர் அவர்கள், புரட்சி தலைவர் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்து பழக்கப்பட்டவர்கள். அவர் வழியில் வந்த நாமும் நம்மளால் முடிந்த உதவிகளை மக்களுக்கு செய்து வந்தோம். பாதிக்கப்படுகின்ற பொழுது திமுக காரங்க யாராவது ஒரு கட்சிக்காரங்க வந்து ஏதாவது உள்ள மக்களுக்கு ஏதாவது திட்டங்கள் கொடுத்தாங்க, நல்ல திட்ட உதவிகள் இல்லை. இதுதான் நமக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்ற வேறுபாடு. சரி, 10 ஆண்டுகளும் ஒரு சிறப்பான ஆட்சி தந்தோம். தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமைகளை காப்பதற்கு ஒரே கட்சி, ஒரே ஆட்சி, மாண்புமிகு அம்மா அவர்களும் தான் மாண்புமிகு நம்முடைய புரட்சி தலைவர் காலத்திலிருந்து இன்று வரை இது நடைபெற்றுக் கொண்டிருக்கு. உதாரணத்துக்கு காவிரி பிரச்சனை எடுத்துக்கொண்டால், காவிரி பிரச்சனை நமக்கும் கர்நாடகத்திற்கும் நீரை பயன்களில் பிரச்சனை. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு காவிரி நடுவுமன்றம் நிறுவப்பட்டு 17 ஆண்டுகளுக்கு முன்னாலே காவிரி நடுவுமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு வருகிறது. அப்பொழுது மத்தியிலும் மாநிலத்திலும் காங்கிரஸ் ஆட்சி, திமுக கூட்டணி ஆட்சி, இங்கே தமிழகத்தில் திரு கருணாநிதி முதலமைச்சர், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்ன, ஐயா கருணாநிதி அவர்களே காவிரி நடுவுமன்றம் நிறுவப்பட்டு 17 ஆண்டுகளுக்கு பின்னாலே தீர்ப்பு வந்திருக்கிறது, இறுதி தீர்ப்பு. அந்த இறுதி தீர்ப்புக்கு அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும் என்றால் மத்திய அரசினுடைய கெஜெட்டில் அரசியல் வெளியிட வேண்டும் என்று சொன்னார்கள். முடியலை, அவங்களால் செய்ய முடியல, அஜாக்கிரதை. மீண்டும் மாண்புமிகு அம்மா 2017 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று இந்த பிரச்சனையை உச்ச நீதிமன்றம் எடுத்து சென்று வாராடி போராடி 2013 2007 வந்த தீர்ப்பிற்கு மாண்புமிகு அம்மாவில் தான் உச்ச நீதிமன்றம் சென்று வாதாடி போராடி சட்ட போராட்டம் நடத்தி, ஏனென்று சொன்னால் தஞ்சை தரையில் இருக்கிற விவசாயிகள் சேற்றிலே கைவித்தால் தான் நாம் சோற்றிலே கையை ஓடிக்கொண்டு மிகப்பெரிய பிரச்சனை.
மாண்புமிகு அம்மாறு தான் உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பாக காவிரி நடுவர்மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு அரசாணை பெற்றுத்தந்த ஒரே தலைவர் ஒரே முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்கள் தான். அதற்கு பின்னாலே மாண்புமிகு அம்மா அவர்களே காவிரி அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தும் காவிரி நதிநீர் ஆணையம் நிறுவப்பட வேண்டும், காவிரி நதிநீர் முறைப்படுத்தும் குழுவும் நிறுவப்பட வேண்டும். மாண்புமிகு அம்மா மீண்டும் அந்த பிரச்சனையை உச்ச நீதிமன்றத்தில் சென்று வழக்கு போட்டார்கள். வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மாண்புமிகு அம்மா அவர்கள் நம்மை விட்டு பிரிகின்ற சூழ்நிலை ஏற்பட்டது. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த வழக்கை துரிதப்படுத்தி நடத்தி காவிரி நதிநீர் ஆணையத்தையும் காவிரி நதிநீர் முறைப்படுத்தும் குழுவையும் அழித்த பெருமை அனைத்திந்திய அன்னார முன்னேற்றங்கள் தான் இருக்கு என்பதை நாம் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை? கடந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த குறையும் சொல்ல முடியாத ஆட்சியாக அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களுக்கு ஆட்சி நடைபெற்றது. இந்த பத்தாண்டு காலத்தில் நம்முடைய அருமை சகோதரர் வேலுமணி அவர் முன்னாள் அமைச்சர் வேலுமணி சொன்னார்களே, 50 ஆண்டு காலத்தில் யாருமே செய்ய முடியாத சாதனையை கோவை மாநகர் மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களிலும் மாநிலம் முழுக்க நிறைய நிரம்ப இருந்தது. அனைத்தும் நடைபெற்ற அந்த சட்டமன்ற தேர்தலில் எப்படி இருந்ததும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 32 ஆண்டுகளுக்கு பின்னாலே ஆண்டகட்சி மீண்டும் ஆளுகின்ற உரிமையை பெற்றதோ அதே போல 3ஆம் முறையாகவும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் 2021 நடைபெற்ற அந்த சட்டமன்ற கூட்டத்தில் வெற்றி பெறும் என்று உறுதியாக இருந்த நிலை, அந்த நிலையில்தான் சட்டமன்ற தேர்தல் வந்தது. அப்பொழுதுதான் எப்பவும் போல திமுக பொய்யான வாக்குறுதிகளை 505 வாக்குறுதி ஆட்சி நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே அவைகளெல்லாம் நிறைவேற்றி தரப்படும் என்று தெரு தெருக்கு வீதி வீதிக்கு பிரச்சாரம் செய்தார்கள். மக்கள் நம்பினார்கள். மக்கள் நம்பிய மக்களை இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்ற 9 மாதங்கள் முடிவடைந்த நிலையில் நம்பிக்கை துரோகம் செய்த ஒரு கட்சி தமிழகத்திலே இருக்கிற என்று சொன்னால் அது திமுக அதானி என்பது இன்றைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. உடனடியாக நீட்டில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதலமைச்சராக பொறுப்பேற்ற கூட முதல் கையெழுத்து நீட்டு ரத்து செய்யப்படும் என்ற கையெழுத்து தான் சொன்னார். முடிஞ்சதா? முடியலை. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு? அதை நம்பி இந்த மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 5 பவுனுக்கு அடகு வைத்த நகையெல்லாம் உடனடியாக நாங்கள் திருப்பி தரப்படும் சொல்லி ஸ்டாலின் ஒரு பக்கம் அவர் பையன் ஒரு பக்கம் போங்க 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 போய் பேங்கில் போய் நகையை அடகு வைங்க வாங்கிட்டு போங்க நிதியை வாங்கிட்டு போங்கன்னு சொன்னதன் காரணமாக நம்பி 50 லட்சம் பேர் கூட்டி நகை அடை வச்சிட்டாங்க. எவ்வளோ எத்தனை பேர்? 50 லட்சம் பேர். இப்போ என்னடாண்ணா, யாருக்கெல்லாம் தகுதி இருக்கிறோ அவங்களுக்கு வழங்கப்படும் என்று ஆய்வு செய்திருக்கிறான். ஒரு 10 மாதத்துக்கு ஆய்வு செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஒரு ஆள் கூட என்ன கொடுக்கல. எத்தனை பேருக்கு? 13 லட்சம் பேர். இவங்களை நம்பி 50 லட்சம் பேர் அடகு வைத்த 37 லட்சம் பேர் இன்றைக்கி நடுத்தரவில் நிற்கிறாங்க. நகையும் போச்சு, வாங்கின கடன் அந்த பணம் எவ்வளோ வாங்கினா அந்த கடனை செலவழிச்சிட்டாங்க. நீ எப்படி கட்டுவாங்க? இதுதான் திமுக ஆட்சியினுடைய அவலநிலை இன்றைக்கு தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. எதையுமே நிறைவேற்றலை. 1000 ரூபாய்க்கு தாய்மார்களுக்கு உதவி மாதம் மாதம் உங்கள் பேங்க் கணக்கு வரும்னு சொன்னாங்க, வந்து சேர்ந்துச்சாங்கம்மா. எது வரல? பொய், பூரா பொய். இதுதான் திமுகவுடைய ஆட்சியினுடைய அவலம். இன்றைக்கு மக்கள் கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். கடுமையான கோபத்திற்கு என்ன காரணம்? நம்ம பொங்கல் நடந்து முடிந்த பொங்கலில் பொங்கல் தொகுப்பு, நாம் வந்து பொங்கல் தொகுப்புக்கு 1000 ரூபா கொடுத்தோம், அப்புறம் 2500 ரூபா வரைக்கும் உயர்த்தி கொடுத்தோம். எந்த மாநிலத்திலும் இல்லை, ஒரு மக்கள் கொண்டாடுகின்ற பண்டிகைக்கு தொகுப்போடு பரிசு தொகுப்போடு 2500 ரூபாய் கொடுத்த ஆட்சி அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழக ஆட்சி. அப்போ என்ன சொன்னார் ஸ்டாலின்? 2500 ரூபா பத்தாது, நீங்கள் 5000 ரூபா கொடுக்கணும். யார்? கொடைவள்ளல் ஸ்டாலின். கொடைவள்ளல் ஸ்டாலின் இன்னைக்கு என்ன, ஒரு நயா பைசா சிங்கிள் நயா பைசா கொடுக்கல. சரி, பொங்கல் பரிசு தான் கொடுத்தீங்களே, தரமான கொடுத்தீங்களா? நம்ம ஆட்சியில் பொன்னி அரிசி பல 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 பலன்னு மின்னிக்கிட்டு இருக்கு. பொன்னி அரிசி சாதம் வச்சா சாப்பிட்றதுக்கு அசையாக இருக்கும். வெள்ளம், கெட்டியான வெள்ளம், கிஸ்மல் முந்திரி பருப்பு, கரும்பு,
இவைகள்லாம் அம்மா அவர்கள் பார்த்து பார்த்து கொடுத்ததை நாமும் இன்றைக்கு பார்த்து பார்த்து தரமான பொருட்களை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றங்களும் கொடுத்தது. ஆனால் திமுக காலத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரிசியாக இருக்கும்போதே அது பயங்கர சுமலை, அது சமைக்கவே முடியாது. ஏதோ அந்த பப்பாளி விதையெல்லாம் போட்டு கொடுத்தாங்க, அது எதுக்காக வேண்டி போட்டு கொடுத்தாங்க தெரியல. எதுக்கு குருமலகன்னு சொல்லி பப்பாளி விதையை போட்டு கொடுத்தாங்க. இது இந்த பருப்புகள்லாம் அந்த சமையலே பண்ண முடியாது. இவையெல்லாம் எங்கே வாங்கினாங்கன்னா வடநாட்டில். ஏன்னா நான் தமிழ்நாட்டில் வியாபாரிகள் இல்லையே பாருங்க, இங்கே வாங்க தெரிஞ்சு வரும்ல அங்கே குட்டு, ஏன்னா இதுக்காக வேண்டி தெரிஞ்சு போயிடும். அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது வெளில உருகி தண்ணியாக போயிடுச்சு, அது ஒன்றுமே இல்லை. அதில் இந்த அரிசியை போய் சரி நம்மதே சாப்பிட முடியலன்னு ஆட்டி கீட்டி மாட்டுக்குட்டியை வச்சோம்னா மாடு நம்மளை முறைக்குது, ஏன்டா இவ்வளவான மோசமான அரிசி எனக்கு ஒன்று அந்த இருந்து. இப்படிப்பட்ட ஒரு அவலமான ஆட்சியாக இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ அதை வந்து அண்ணன் எடப்பாடி அவர் சொன்னார்கள், 500 கோடி ரூபாய் இதில் நீங்கள் ஊழல் புரிஞ்சிருக்கிறது கோபம் வருது அவங்களுக்கு. உடனே விசாரணை கமிஷன் வச்சாங்க. பரிசு தொகுப்பெல்லாம் தரமற்ற பொருள் என்று சொன்னான். ஆனால் அது தரமற்ற பொருள் தானே இன்றைக்கு விசாரணை கமிஷன் நிரூபணம் ஆகியிருக்கிறது. என்ன பதில் சொல்ல போகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், இதுதான் திமுகவுடைய நிலை என்பதனை இங்கே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நம்ம மகளிருக்கெல்லாம் இருசக்கர வாகனம் மானிய விலையில் மாண்புக அம்மா அறிவித்தாங்க, கொடுத்தாங்க, நம்ம கொடுத்தோம். முன்பெல்லாம் அண்ணன்மார்கள் தான் வந்து ஸ்கூட்டி ஓட்டி போயிட்டு இருப்பாங்க, தங்கச்சிமாரெல்லாம் பின்னால் உட்காந்துட்டு போவோம். இப்போ நம்ம ஆட்சியில் தங்கச்சிமாரெல்லாம் ஜம்முன்னு ஸ்கூட்டி ஓட்டி போய் பாவம் அண்ணன்மாரெலாம் பின்னாலேயே உட்காந்துருப்போம் நிலை ஏற்பட்டது. ஜனநாயக சோசியலிசம் தந்தை பெரியார் கண்ட கனவு, அதை நனவாக்கிய ஒரே தலைவர் இதேதான் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர் தான். நீ பார்த்தீங்கன்னா தாய்மார்கள் சகோதரிகள் ஜம்முன்னு தேர்தலில் போட்டிடுறதுக்கு அதிமுக மப்ளர் போட்டு உட்காந்துருக்குறாங்க. இந்த உரிமையை பெற்றுத்தந்தது யார்? இதயதையும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். 50% இடஒதுக்கீடு உள்ளாட்சிகளில் வழங்கப்படும் என்று சொல்லி இன்றைக்கு 50% தான் சொன்னோம், சட்டம் கொண்டு வந்தோம். ஆனால் அதுக்கு மேலேயே ஆர்வமாக தாய்மார்கள் சகோதரிகள் இன்றைக்கு போட்டியிருக்கின்ற ஒரு ஆரோக்கியமான சூழல் இருக்குது. ஏன்? குடும்பத்தின் தலைவியாக இருந்து குடும்பத்தில் என்ன வரவு வர்றது செலவு வைகிறது, வரவுக்குள் செலவை தறிக்கட்டி மீதப்படுத்தி குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு அது பயன்படுகின்ற நல்ல குடும்ப தலைவியாக நம்முடைய தமிழகத்தினுடைய பெண்கள் தாய்மார்கள் சகோதரிகள் இருக்கிறார்கள் என்பதை மாண்புக அம்மார்கள் உணர்ந்தார்கள். அதனால் தான் 50% இடங்களை நகரப்புற உள்ளாட்சி தேர்தலின் நிர்வாகத்தில் அவர்களுக்கு தந்தால் அந்த நிர்வாகம் தூய நிர்வாகமாக தலை சிறந்த நிர்வாகமாக இருக்கும் என்பதுதான் வரலாறு. நம்ம கோவை மாநகராட்சியில் பெரிய மாநகராட்சி சென்னைக்கு அடுத்து இன்னைக்கு அதை கூட நம்முடைய சகோதரி பெண்களுக்கு தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. உறுதியாக சொல்கிறேன், கோவை மாநகரம் மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து பேரூராட்சிகளிலும் நகராட்சிகளிலும் மாநகராட்சியும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் தான் உறுதியாக வெற்றி பெறும் அந்த சாதகமான சூழ்நிலை இன்னைக்கு உருவாகியிருக்கிறது. மக்கள் பிரித்து பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். அதிமுக ஆட்சி எப்படி இருந்துச்சு, திமுக ஆட்சி எப்படி இருந்தது. அதிமுக ஆட்சி அம்மாவின் ஆட்சி தான் தலை சிறந்த ஆட்சி. அதிமுக இருக்கின்ற தொண்டர்கள் தான் மனிதாபிமானமிக்க தொண்டர்கள் என்று நாடு இன்னைக்கு உணர்ந்த காரணத்தினால் நடைபெறுகின்ற இந்த உள்ளாட்சி தேர்தல். இந்த உள்ளாட்சி தேர்தலில் எங்களை போன்றவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக வரக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கெல்லாம் தரப்பட்டது மாண்புமிகு அம்மாவர்களால். ஆனால் இன்று நடைபெறுகின்ற இந்த தேர்தல் பேரூராட்சிய வார்டுகளுக்கு, நகராட்சியினுடைய வார்டுகளுக்கு, மாநகராட்சியினுடைய வார்டுகளுக்கு தொண்டர்களுக்கான தேர்தல், தொண்டர்கள் நின்று அவர்கள் நிர்வாகத்தில் பங்கு பெறுகின்ற தேர்தலாகத்தான் இந்த தேர்தல் இருக்கிறது. ஆக நம்மை நம்பி, நம்முடைய இயக்கத்தை நம்பி, நம்முடைய வெற்றி சின்னமாம் இரட்டை இலச்சின்ன புரட்சி தலைவரின் வெற்றி சின்னமாம் இரட்டை இலச்சினத்தை நம்பி களத்திலே நிற்கின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர்களுக்கு அவர்களை வெற்றி வரை செய்ய வேண்டிய பொறுப்பு கடமை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களுடைய தொண்டர்களிலிருந்து தலைவர் வரை அனைவருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது என்பதை நான் அன்போடு அனைத்து நிர்வாகிகளுக்கும் பொறுப்பாளருக்கும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். ஏன் சொன்னால் புரட்சி தலைவர் காலத்திலிருந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வரை ஆயிரக்கணக்கான பேர்களை சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக, வாரிய தலைவர்களாக, உள்ளாட்சி அமைப்பினுடைய கவுன்சிலர்களாக, நகரமன்ற தலைவர்களாக, ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர்களாக,
மாநகரத்தின் மேயராக கூட்டுறவு இயக்கத்தில் 2 லட்சம் பேர்களை இயக்குநரிலிருந்து மாநிலத்தின் தலைவர்களாக மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆக்கிய பெருமை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் உண்டு என்ற நிலையை புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார்களே, எனக்கு பின்னாலும் கழகம் தான் நூற்றாண்டு பல நூற்றாண்டுகளாக ஆட்சியில் இருக்கும் என்று அந்த நிலையை மாண்புமிகு அம்மா அவர்கள் உருவாக்கினார்கள். ஒரு சின்ன சரிவு, அதனால் நாம் வெற்றி வாய்ப்பை இழந்தோம் 2021. அது இப்பொழுது இயற்கையாகவே சரி செய்யப்பட்டு திமுக ஆட்சியுடைய அவலங்கள் நாட்டு மக்களுக்கு அப்படியே வெட்ட வெளிச்சமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் நம்முடைய கட்சியினுடைய இயக்கத்தினுடைய பொறுப்பில் இருக்கின்ற தொண்டர்கள், தலைவர்கள், பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் இந்த நல்ல ஆரோக்கியமான அரசியல் சூழ்நிலை உருவாகியிருக்கிறதை நம்முடைய தேர்தல் களத்தில் நம்மை நம்பி இருக்கின்ற வேட்பாளர்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி அதை வெற்றி படிக்கட்டுகளாக ஆக்கியவர்கள் மகத்தான வெற்றி பெறுவதற்கு நாம் கடமையினர்வோடு உழைத்திட வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாளுக்கும் நாம் ஆற்ற வேண்டிய நன்றி கடனாக இப்பொழுது இருக்கிறது என்பதனையும் நான் உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே நடைபெற இருக்கின்ற தேர்தல் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய சாதனைகளுக்கும் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திமுகவின் வேதனைகளுக்கும் எடை ஓற்று பார்க்கின்ற தேர்தலாக இந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது என்பதெல்லாம் உணர்ந்து நம்முடைய காலத்தில் அளப்பரிய சாதனைகள் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் நிம்மதியாக மகிழ்ச்சியாக ஒரு மாநிலத்தில் மக்கள் அனைத்து மக்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த மாநிலம் அமைதி தவழுகின்ற மாநிலமாக இருக்க வேண்டும். சட்டம் ஒழுங்கை ஆட்சியில் இருப்பவர்கள் தங்களுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள் வைத்து தமிழக மக்களை காப்பாற்றுகின்ற நல்லாட்சியாக இருக்க வேண்டும். அப்படி நல்லாட்சி நடத்தி காட்டியவர்கள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தானே தலைவர்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மார்களும் அதற்கு பின்னாலே இந்த காட்சியை ஏற்று நடத்திய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இன்றைக்கு நிறைவான ஆட்சியை தந்ததின் அடிப்படையில் மக்கள் முழுமையாக நம்மை ஆதரிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆரோக்கியமான சூழல் உருவாகியிருக்கிறது. அதை நம்முடைய தேர்தல் பணிகளில் முழுமையாக ஈடுபடுத்தியிருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் மகத்தான வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய கடமையை ஆற்றலோடு நிறைவேற்றி ஆளப்போவது நகர்ப்புற உள்ளாட்சியத்தில் முழுமையாக ஆளப்போவது அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களும் தான் என்ற நிலையை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நல்ல நேரத்தில் எடுத்துச் சொல்லி சிறப்பான கூட்டத்தை குறுகிய கால அவகாசமாக இருந்தாலும் இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி முடிவதற்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய அருமை சகோதரர் உங்களுக்கெல்லாம் காவலனாக பாதுகாவலனாக கொங்கு மண்டலத்தில் 100%க்கு 100% வெற்றி பெறுகின்ற ஆற்றல் படைத்த நம்முடைய அருமை சகோதரர் திரு எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சார் அம்மன் அர்ஜுனருக்கும் வடக்கு புறநகர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பு செல்வர் அருண்குமார் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற சட்டமன்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் வாய்ப்பு தந்தமைக்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடுகிறேன். நன்றி, வணக்கம்.